பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் இரண்டு அதிகாரிகள் இன்று காலை முதல் திடீரென மாயமாகியுள்ளார்கள். இது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அவர்கள் சாலை விபத்தை ஏற்படுத்தியதாக கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் மீடியாக்களில் செய்தி வெளியாகியுள்ளன. முன்னதாக அதிகாரிகள் மாயமான சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் அரசுக்கு இந்திய தரப்பு தகவல் தெரிவித்தது. அவர்களை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த அதிகாரிகளின் பதவிகள் மற்றும் பெயர்கள் குறித்த விவரத்தை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னும் வெளியிடவில்லை. இன்று காலை முதல் அந்த அதிகாரிகள் தொடர்பில் இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. காலை பணிக்கு செல்ல வேண்டியவர்கள் அலுவலகம் செல்லவில்லையாம். சமீபத்தில் டெல்லியில் பணியாற்றக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளான அபித் சுசைன் மற்றும் முகமது தாகிர்கான் ஆகிய இரண்டு பேர் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் காவல்துறையின் வழக்கு பதிவுக்கு உள்ளாகினர். அவர்களை கைது செய்தனர் போலீசார். இதையடுத்து பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டனர். ஆனால் இதற்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்தது. இதன் பிறகு இஸ்லாமாபாத் நகரில் உள்ள இந்திய துணை தூதர் அலுவாலியாவை ISI உளவாளி ஒருவர் பைக்கில் பின்தொடர்ந்து சென்றதும் அந்த வீடியோ வெளியாகியதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பாகிஸ்தான் அதிகாரிகள் உளவு பார்ப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியதால் அதை கிண்டல் செய்யும் விதமாக இவ்வாறு இந்திய அதிகாரியின் கார் பின்னால் பாகிஸ்தான் உளவு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் இப்போது இரண்டு அதிகாரிகள் திடீரென மாயமாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பழிக்கு பழி வாங்குவதற்காக இந்திய அதிகாரிகள் இருவரையும் உளவு பார்ப்பதாக குற்றம் சாட்டி இந்தியாவுக்கு நாடு கடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இதுபோல தகவல் வெளியான நிலையில்தான் பாகிஸ்தான் மீடியாக்களில் ஒரு செய்தி வெளியானது. இஸ்லாமாபாத்தில் இந்த இரு அதிகாரிகளும் பயணித்த வாகனம் சாலையை கடந்து சென்றவர்கள் மீது மோதியதாகவும் இவர்கள் நிறுத்தாமல் சென்றதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனராம் இவ்வாறு அந்த தகவல் தெரிவிக்கின்றன.